தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு தலைமையை பெருமை சேர்க்கின்ற காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய பா சரவணன் ஐபிஎஸ் அவர்களை தலைமை உரை ஆற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறோம். மற்றுமுள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு இந்த மைக்கேல் ஃபாரடே என்ற ஒரு இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, அவர் பட்டறிவே இல்லாமல், அதாவது ஒரு சுத்தமாக ஒரு படிப்பறிவே இல்லாமல், ஒரு பார்ப்புகளும் விஞ்ஞானியாக ஒரு நம்மளுக்கெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக விளங்கியவர் இந்த மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானி. அவர் வந்து இங்கிலாந்து நாட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். ஆகவே வந்து அந்த பள்ளிக்கு செல்ல முடியாத சூழல். ஆகவே அவர் வந்து வேலை செஞ்சது அந்த புக்கு பைண்டிங் பண்ணுறது தான் அவருடைய தொழிலே. அந்த புக்கு பைண்டிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு தான் தெரியும், அந்த அந்த காயறதுக்கு வந்து ஒரு மூணு நாள் ஆகும். அந்த மூணு நாளுக்குள்ள அந்த புத்தகத்தை எல்லாம் அவர் படித்து முடிச்சிருவார். அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த புக்கு பைண்டிங் அப்பையும் அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த புத்தகத்தை படித்து தன்னுடைய அறிவை வளர்த்து ஒரு 20ஆம் நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு முன் உதாரணமாக இருந்தவர் அந்த மைக்கேல் ஃபாரடே. ஸோ எதுக்காண்டி இதை சொல்கிறோம்னா, அந்த அந்த ஒரு புத்தகத்தை படிக்கின்ற அந்த ஆர்வம் அது ஒன்று மட்டும் போதும், அது மட்டும் இருந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையைக்கும் நம்ம அடையலாம்ன்றதுக்கு வந்து இந்த மைக்கேல் ஃபாரனுடைய வரலாறு வந்து ஒரு சிறந்த வந்து எடுத்துக்காட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நன்மைகள் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ இதுக்கு ஒரு ஒரு கணக்கீடு கூட சொல்லுவாங்க, ஒருத்தருடைய வாழ்நாள் சராசரி ஆயுள் காலம் ஒரு 80 ஆண்டுகள்னா அந்த அந்த தூக்கம், உணவு, ரெஸ்ட்டு, மற்ற குடும்பத்தை கவனித்தல் அந்த மாதிரியெல்லாம் செயல் போக ஒரு பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய காலம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 4 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகள், ஒரு 1200 நாட்கள் மட்டுமே. ஒருத்தருடைய முன்னேற்றம் எந்த அளவுக்குன்னா அந்த 1200 நாட்களிலேருந்து அந்த 1500 நாட்களிலேருந்து எப்படி ஒருவர் பயன்படுத்துகிறாரோ அவர் தான் வந்து ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிகப்பெரிய ஒரு அறிஞர் பெருமக்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய உலக தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான குணங்களில் ஒன்று அந்த புத்தகங்களை படிப்பது. அவர் எந்த வேலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட டைம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த புத்தகங்களை படிப்பது வந்து அவங்களுடைய வழக்கமாக வந்து இருந்தது. ஏன்னா இப்போ ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறாருன்னா நம்மளுடைய அந்த ஈகோன்ட்டு சொல்லக்கூடிய அது வந்து அவங்க ஏற்றுக்காது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு புத்தகங்களை படிக்கும் பொழுது, ஒரு திறந்த மனித ஒரு திறந்த மனதோடு படிக்கும் பொழுது ஒரு ஒரு சுயமாக நம்மளுக்குரிய ஒரு சிந்தனை வந்து சிந்திக்கின்ற திறமை, சிந்திக்கின்ற ஆற்றல் அது எல்லாமே நம்மளுக்கிட்ட வளரும். ஸோ அது மாதிரி எண்ணற்ற ஒரு நன்மைகள் இந்த புத்தகங்களை படிக்கின்றதுனால இருக்கும். நம்ம ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சிட்டோம், நம்ம திரும்பி என்ன படித்தோன்னே தெரியாமல் நம்ம மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நல்ல புத்தகத்தை படித்து ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு சில மாதங்கள் கழித்து கூட அந்த புத்தகத்தினுடைய வெளிப்பாடு நம்மளுடைய செயல்பாடுல வந்து இவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு புத்தகம் என்பது, ஒரு புத்தகத்தை படிப்பது என்பது ஒரு அருமையான ஒரு ஒரு பழக்கம். அதை வந்து நம்ம தற்போது அந்த ஆர்வம் வந்து குறைந்து வருகிறது, ஒரு குறைந்து இப்போ வந்து திரும்ப ஒரு அதனுடைய விழிப்புணர்வு காலம் வந்து தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சென்னைக்கு இணையாக நம்ம இங்கே வந்து ஒரு புத்தக கண்காட்சி வந்து இங்கே மாவட்ட நிர்வாகம் ஆர்கனைஸ் பண்ணிக்காங்க. உண்மையிலே அவர்களை மனதார வந்து பாராட்டுகிறேன். அந்த ஏற்கனவே சொன்னது போல் அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற நபர்களுடைய எண்ணிக்கை சென்னை நகரை விட அவர் மற்ற இடங்களை விட திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகமான விருது பெற்றவர்கள் இருக்கார்கள். அதை விட ஒரு பல மடங்கு அதிகம் அந்த புத்தகம் வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கையை கண்டிப்பாக நாம் உயர்த்த வேண்டும். நம்ம அவ்வை பிராட்டியார் சொன்ன மாதிரி கற்றது கைமண்ணளவு. ஆகவே வந்து அவங்களே தான் வந்து ஓதாமல்
ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொல்லிக்காங்க. அதனால் வந்து டெய்லி அட்லீஸ்ட் வந்து ஒரு இப்போ கூட ஒரு ரீசெண்ட் புக் வந்து நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் வந்து டெய்லி வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு 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 நம்மளுடைய பழக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம புத்தகத்தை படிப்பது ஒரு பழக்கமாக கண்டிப்பாக நாம் ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக இது ஒரு இளைஞர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.